சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கா சார்? ரொம்ப நல்லா இருக்கு சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ இது வயசான காலத்தில் நைட்டில் தூங்கும்போது அந்த கால் வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குன்றாங்க. அந்த வலியானது வந்து கரெக்டாக 1 மணி ஆரம்பிச்சு அந்த காலை விடிய காலையில் இருக்கு சார். அதுக்கான காரணங்கள் என்ன சார்? வயதானவர்களுக்கு இரவு தூக்கத்துல அதுல முக்கியமாக இரவு 1 மணிக்கு மேல காலையில 3 மணி வரையோ 5 மணி வரையுமோ கால் சுண்டி இழுக்கிற மாதிரி ஒரு பிரிக்கிங் பெயின் வருது இல்லையா? ஆமா சார், ஷாக் அடிக்கிற மாதிரி சார். ஷாக் அடிக்கிற மாதிரி. இதுல முக்கியமா வயதின் காரணமாகவோ அல்லது வாழ்வியல் காரணமாகவோ, வயது மட்டுமே அதுக்கு ஒரு காரணம் அல்ல. ஏன் அப்படின்னா, 60 வயதை கடந்த 70 வயது 80 வயதுல இருக்கிற சில முதியவர்கள் கூட மூட்டை தூக்கக்கூடிய, சுமை தூக்கக்கூடிய தொழிலாளர்களாக வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இடுப்பெலும்போ கழுத்தெலும்பு தேய்மானம் இல்லை. எந்த வேலை வெட்டி இல்லாம வெட்டியா இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது சும்மா உட்காந்து டிவி பார்க்கக்கூடிய, பேப்பர் படிக்கக்கூடிய, சும்மா கடை போயிட்டு வரக்கூடிய, உட்காந்தே இருக்கிறது, நினைச்சா படுக்கிறது, இப்படி நான் அதிகமான கமிட்மெண்டோ உடல் உழைப்போ அதிகம் இல்லாதவர்களுக்கு முதுகு தண்டுவடத்தில் இடுப்பெலும்புகள், அதாவது லம்பார் போன் எல்லாமே ஒன்னோடு ஒன்று உரசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் போது, அந்த உராய்வு ஜாமான மாதிரி அந்த உராய்வு ஏற்படும் போது அவங்க படுக்கும்போது என்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்பதான் இந்த கால் நரம்புகளில் ரத்த ஓட்டம் குறைபாடு ஏற்பட்டு வறட்சி ஏற்பட்டு அங்கு பிரிக்கிங் பெயின் அல்லது கேச்சிங் பெயின் அப்படின்னு சுண்டி இழுக்கிற மாதிரியோ அல்லது குத்துற மாதிரியோ ஒரு உணர்வை ஏற்படுத்தும். காலுக்கு 2 பில்லோ வச்சு கால் கொஞ்சம் உயரத்துல வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இடுப்பு எலும்பு ஒன்னோடு ஒண்ணு ஸ்ட்ரெயின் ஆகாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அப்ப அந்த நரம்புகள்ல ஒரு ரத்த ஓட்ட தடை ஏற்படாது, அந்த மாதிரி பிரிக்கிங் பெயின் எதுவும் வராது. இதுதான் ஆரம்பத்துல செய்ய வேண்டியது அந்த சிரமத்தை குறைக்கிறதுக்கு. ஆனா தொடர்ந்து இதே மாதிரியே செஞ்சு சமாளிக்க முடியாது. அவங்க கண்டிப்பாக வாக்கிங் போகணும், நல்ல நடைப்பயிற்சி கொடுத்து இடுப்பெலும்பு சுருங்கி விரியக்கூடிய ஒரு வாய்ப்பு, கீழே உட்கார்ந்து எந்திரிக்கணும், நல்லா நடக்கணும். இந்த 2 விஷயத்த ஒழுங்கா செஞ்சாங்க அப்படின்னா இடுப்பெலும்பு ஒன்றோடு ஒன்று ஜாமாகாது, கால் நரம்புகளுக்கு ரத்த ஓட்ட குறைபாடு ஏற்படாது. அப்ப நள்ளிரவு 1, 2, 3 என்று சொல்லக்கூடியது கல்லீரலுக்குரிய நேரம். கல்லீரல் தான் நம்ம மூட்டு இணைப்புகளை பராமரிக்கிறது. ஸ்மால் ஜாயின், சின்ன சின்ன மூட்டுகள்ல இருந்து பெரிய இணைப்புகள் வரை அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து இயக்கக்கூடிய தன்மை கல்லீரலுக்கு உண்டு என்பதால் அதற்குரிய நேரத்தில் தன்னுடைய பலகீனத்தை அந்த பாதிப்புக்குரிய பகுதிகளில், அதாவது பலகீனமான பகுதிகளில் நோய்த்தன்மைகளாக பிரதிபலிக்கும். அதான் அதனுடைய அறிகுறி. முதல்ல ஆரம்பத்துல இந்த பில்லோ வச்சு கொஞ்சம் தொந்தரவு இல்லாம மாத்திக்கிற சொல்லுங்க. அதன் பிறகு காலப்போக்குல அவங்க லைஃப் ஸ்டைல கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிறது, குனிஞ்சு நிமிர்றது, நடைப்பயிற்சி செய்யறது, இந்த 3 விஷயங்கள் தான் இடுப்பு பகுதிகள் சுருங்கி விரிஞ்சு அந்த எலாக்சிட் தன்மை அதிகமாகிறதுக்கும், ஜாமாகாம இருக்கிறதுக்கு, தேய்மானம் வராம இருக்கிறதுக்கும், கால் நரம்புகளில் இரத்த ஓட்ட குறைபாடு இல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படும். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? சார் நலமா இருக்கேன். உங்களோட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு நாலேஜ் வந்து கெயின் ஆகிறோம். இவ்வளவு நாள் இந்த ஒரு அறிவு கூட இல்லாம இருந்திருக்கோம், இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கோம்னு தெரியுது. நாங்க வந்து உங்களோட நிகழ்ச்சியை போன லாக்டவுன்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சோம் சார். அப்ப இருந்து டெய்லி ஒரு ஒரு நாலேஜாவது ஏதாவது உங்களோட இதை ஒரு அனுபவ அறிவாவது உங்களோட இதுல இருந்து கத்துக்கிறேங்க சார். உண்மையாலுமே உங்களோட இந்த இதுக்கு வந்து ஒரு ஒரு நன்றின்னு ஒரு 3 எழுத்துல சொன்னாலும் சொல்றது மிகையாகாதுங்க சார். அவ்வளவு, ஏன்னா இந்த ஒரு பிசினஸ் வேர்ல்டுல எல்லாமே நீங்க ஒரு சேவையை மனப்பான்மையோட பண்றதுங்கிறது உண்மையாலுமே அற்புதம் சார். அதுவும் இந்த உயிர்காக்கும் நிகழ்ச்சியில அது பண்ணும்போது அந்த மூச்சு பயிற்சி அந்த இதெல்லாம் பண்ணும்போது அவ்வளவு ஒரு உடம்புல ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுதுங்க சார். ஆனா எனக்கு எனக்கு ஒன்று என்ன ப்ராப்ளம் சார், இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது தலைவலி வருதுங்க சார். அது இல்லாம ஒரு பக்கமா லெஃப்ட் சைடு மட்டும் கொஞ்சம் பெயின் அதிகமாகுதுங்க சார். அதுலயும் இந்த போன வாரம் நான் மூச்சு பயிற்சி பண்ணதுல இருந்து இப்போ 1 வீக்கா எனக்கு கொஞ்சம் பெயின் இருந்துட்டே இருக்கு. அந்த மெடிடேஷன் பண்ணலான்னு அந்த ஒரு ஃபோக்கஸ் பண்ணும்போது
எனக்கு வந்து ரொம்ப பெயின் ஆகுது சார். ஏதாவது ஒன்று கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு மூச்சை கவனிக்கும் போதோ வந்து அந்த லெஃப்ட் சைடில் எனக்கு இது இப்போ மட்டும் இல்லைங்க சார், பல முறை இந்த மாதிரி ஏற்பட்டிருக்குதுங்க சார். அதுக்கான காரணம் என்ன? இப்ப ஒரு மூச்சு பயிற்சி செஞ்சா மைண்ட் அவ்வளவு ஃப்ரீயா இருக்கு, உடம்பு அப்படியே லேஸ் ஆகுது அப்படின்னா, அப்ப அது செய்யறதுக்கு முன்னாடி உடம்பு கொஞ்சம் பாரமாவோ ஒரு ஃப்ரீனஸ் இல்லாம இருக்கு அப்படின்னா, ரத்த ஓட்டம் முழுமையாக இல்லாம குறைபாடாக பலகீனமாக இருந்தது, அதனால அது செஞ்ச உடனே ரத்த ஓட்டம் அதிகமாகி ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சு. ஒரு மூச்சு பயிற்சி செஞ்ச உடனே ஒரு சின்ன சோர்வு வருது அப்படின்னா, உடம்பில் கழிவுகள் ஏதோ அதிகமாக தேங்கி இருக்குது, இத பயிற்சி செய்யும் போது அந்த கழிவுகள் வெளியேற முயற்சி செய்வதற்கு ஒரு ஓய்வு தேவைப்படுது, அதனால உடம்பு ஒரு சோர்வு பலகீனம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல ஒரு மூச்சு பயிற்சி உடற்பயிற்சி செஞ்சா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வலி வருது அப்படின்னா, அந்த பகுதியை நாம் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறோம் அல்லது அந்த பகுதி பயன்படுத்தாமல் பலகீனமாகி இருக்கிறது, சம்திங் டூ இன் ஒன், ரெண்டுல ஏதோ ஒண்ணு இருக்க வாய்ப்பு. அப்ப உங்களுடைய சிஸ்டம் ஒர்க்னாலேயோ சம்திங் இந்த கழுத்து அதிகமா ஸ்ட்ரெயின் ஆகி இருந்தா அதனுடைய வீக்னஸ் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம இந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது உச்சந்தலையிலிருந்து உள் பாதம் வர அந்த பிராண ஓட்டம் போகும்போது பலகீனமான இடத்த ஒரு அங்கு ரத்த ஓட்டமோ உயிரோட்டமோ அதிகமாகும் போது அங்கு உள்ள பலகீனத்தை உணரக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துது, அதுதான் வலியாக நீங்க உணர்றது. எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல ஒரு விரல் வச்சுக்கோங்க, அது அக்குப்பஞ்சர் முறைப்படி ஆஷி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடம் அப்படி தொட்டு பாருங்க, அங்கதான் வலிக்குது அப்படின்னு அந்த இடத்துல பிரஸ் பண்ணிட்டு மூச்சை இழுத்து விடும்போது லைட்டா உங்களுக்கு தாங்குற அளவு, அதிகமா அழுத்தணும்னு அவசியம் இல்லை, எவ்வளவு அந்த வலி தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் மூச்சை இழுத்து விடும்போது அந்த இடத்த தேய்ச்சி விட்டீங்கன்னா, ரெண்டு தடவை செய்யுங்க, மூணு தடவை செய்யுங்க, நாலாவது தடவை ஏற்கனவே இருந்த வலி பாதியா குறையும். ரெண்டாவது நாள் மூணாவது நாள் சுத்தமா சரியாயி, அல்லது ரெண்டாவது மூணாவது தடவை செய்யும் போதே சரியாயி அவரவருடைய உடல் வாழ்க்கை. அதனால இது நல்ல விஷயம், பயப்பட வேண்டாம், பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. நன்றி. அதுல இன்னொரு தகவல் ஒண்ணு சொல்லியிருப்பீங்க, இவ்வளவு நாள் ஏதோ ஒரு அறிவு இல்லாத ஒரு தன்மையில இருந்துட்டோமோ அப்படின்னு. இறைவன் யாரையுமே அறிவு இல்லாம படைக்கல, எல்லாருக்குமே அறிவு இருக்கு, ஆனால் நம்மளுடைய இயற்கை அறிவு, சுய அறிவு, சுயமாக சிந்தித்து புரிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவை இன்றைய நாகரிக வாழ்க்கையும் நாகரிக ஒரு கலாச்சார சீரழிவும் அதை திரைபோட்டு மறைத்து விட்டது என்பதுதான் சத்தியமான உண்மை. அப்ப நம்மளுடைய சுய அறிவு மறைந்து இந்த சமூகம் என்ன சொல்லி கொடுக்குதோ அதுதான் சரியானது என்ற பாதையில் நம்ம போகும்போது நாம சுயமாக செல்ஃப் ரியலைஸ் பண்ண முடியாம ஆகி போயிடும், மறந்துட்டோம். அந்த கதவை திறக்கணும், தட்டி எழுப்பணும், தனக்குள் கேள்வி எழுப்பணும், நான் செய்யறது சரியா, 9 மணி வரை தூங்குறது சரியா, 12 மணி வரை முடிச்சிருக்கிறது சரியா, இந்த நேரத்துல இதை சாப்பிடுறது சரியா அப்படிங்கிறத நாம சுயமாக சிந்திக்கக்கூடிய நம்மளுடைய அறிவை நாம பயன்படுத்துவதற்கான ஒரு தூண்டுகோல் தான் நம்மளுடைய இந்த பயிற்சிகளும் நிகழ்ச்சிகளும். ஓகே.